கோவிலில் திருடப்பட்ட அம்மன் மூக்குத்திகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. கொள்ளையில் ஈடுபட்ட மூவர் சிக்கியது. எப்படி? மூக்குத்தி அம்மனுக்கு தொங்க வைப்போம், கையில் வேப்பிலையை ஏந்தி வந்து வரங்கேற்போம். பார்த்தாலே பயத்தை கொடுப்பவர் பத்ரகாளி அம்மன், பில்லி சூனியத்தை நீக்கும் அம்மன், மிளகாய்பொடி அபிஷேகம் என மக்களுக்கு பயத்தை உண்டாக்குவது பத்ரகாளி அம்மன். அப்பேற்பட்ட அச்சுறுத்தும் அம்மனின் சிலையில் இருந்தே மூக்குத்திகளை திருடியுள்ளனர். பத்ரகாளி அம்மன் சிலையில் இருந்து திருடப்பட்டு மீட்கப்பட்ட 42 கிராம் எடை உள்ள மூக்குத்திகள் தான் இவை. அம்மன் மூக்குத்திகள் மீட்கப்பட்டது எப்படி? சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தை அடுத்த மடப்புறத்தில் அடைக்கலம் காத்த ஐயனார் மற்றும் பத்ரகாளி அம்மன் கோவில் உள்ளது. மிகவும் பிரசித்தி பெற்ற இக்கோவிலுக்கு தமிழகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் குடும்பத்துடன் வந்து சாமி தரிசனம் செய்வார்கள். தினமும் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து செல்கின்றனர். அறநிலையத்துறையின் கீழ் இயங்கும் இக்கோவிலில் பிரம்மாண்டமான குதிரை சிலையின் கீழ் மடப்புறம் காளி ஆக்ரோஷமாக காட்சியளிக்கிறார். கடந்த 1ஆம் தேதி இரவு பூஜை முடிந்து பூசாரி குமார் கோவிலை பூட்டிவிட்டு சென்றுள்ளார். மறுநாள் காலை வந்து பார்த்தபோது பத்ரகாளி அம்மன் சிலையில் அம்மன் அணிந்திருந்த 2 தங்க மூக்குத்திகள் திருடு போனது தெரிய வந்தது. அம்மன் அணிந்திருந்த 42 கிராம் எடை உள்ள தங்க மூக்குத்திகள் திருடப்பட்ட சம்பவம் பக்தர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திருட்டு சம்பவம் குறித்து கோவில் பூசாரி குமார் திருபுவனம் போலீசில் புகார் அளித்தார். கோவிலில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களின் பதிவுகளை போலீசார் ஆய்வு செய்த போது முகத்தை மூடிக்கொண்டு மர்மநபர் ஒருவர் வந்து செல்வது பதிவாகியிருந்தது. விசாரணையில் கோவிலுக்குள் முகத்தை மூடிக்கொண்டு சென்ற நபர் மதுரை மாவட்டம் களிமங்கலம் பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் என தெரிந்தது. அதைத் தொடர்ந்து திருபுவனம் அருகே பதுங்கியிருந்த சிறுவனை போலீசார் கைது செய்தனர். மேலும் சிறுவனிடம் இருந்து அம்மனின் 21 கிராம் எடை உள்ள ஒரு மூக்குத்தியை பறிமுதல் செய்தனர். சிறுவனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த திருட்டு வழக்கில் மேலும் இருவருக்கு தொடர்பு இருப்பதும் 21 கிராம் எடை உள்ள மற்றொரு மூக்குத்தி அவர்களிடம் இருப்பதும் தெரிய வந்தது. தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் மதுரை மாவட்டம் களிமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த குமார் என்ற இளைஞரும் 17 வயதான மற்றொரு சிறுவனும் சிக்கினர். அவர்களிடம் இருந்து 21 கிராம் எடை உள்ள மற்றொரு மூக்குத்தியும் பறிமுதல் செய்யப்பட்டது. திருட்டில் ஈடுபட்ட 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். அம்மனிடம் இருந்து திருடப்பட்ட மூக்குத்திகள் மீட்கப்பட்டதை அறிந்து பக்தர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கோவையில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த